ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அம்மாவோட கார்டன் கிட்டேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்து அம்மா வீட்டில் வந்திருக்கேன், அதாவது வந்து ஒரு பர்சனல் ஒர்க்காக வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் அம்மா ஒரு 7:30 இருக்கும் டைம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கார்டன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அம்மாவோட கார்டன் ஒர்க் பண்ணுறப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதனால தான் நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அம்மா மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் போட்டிருக்காங்க, நிறைய வந்து அவங்க ஃப்ளவர்ஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அம்மா வந்து நித்தியமாக பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த பூஜைக்கு அவங்க தோட்டத்துலேருந்தே பூ எடுத்துகிட்டு போகணுன்றது அவங்க ஆசை. அதனால வந்து நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய செடிகள் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன வந்து கார்டனிங் வேலை பண்ணுறாங்கன்னு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து 8 PETALS அப்படின்ற இந்த ஒரு கிட்டு வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தான் இருக்குது. அதாவது இது பார்த்திங்கன்னா கிரானுலேட்டட் பயோ ஃபெர்டிலைசர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பெல்லம் சீரீஸ்னு சொல்லுவாங்க. S1, S2, S3 அப்படின்ட்டு, அதாவது Stage 1, Stage 2, Stage 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து Stage 3 வந்து 2 மாடல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈச் பார்த்திங்கன்னா 100 ml இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி டெரஸ் கார்டன் வைக்கிறப்ப நம்ம வீட்டு கார்டனுக்கு வந்து நம்ம எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் எல்லாம் ஆர்கானிக்காக வந்து இவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், இந்த லிக்விட்ஸாக இருக்கட்டும், இது வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் கொடுக்கும் செடிக்கு. ஸோ அதனால் நம்ம செடிகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளரும், நல்லா காய்க்கும், நல்லா பூக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பயோ ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பால்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து ஒரு ஒரு பாட்லேயும் வந்து போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வளரக்கூட அந்த பிளான்ட்ன்றது பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வளரும். அண்ட் நம்ம வந்து சாயிலில் வந்து இந்த மாதிரி நம்ம பிளான்ட்ஸ் வைக்கிறப்போ அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து செடியை எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு பூக்கும் காய்க்கும் இல்லையா. பட் நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்கு சில நியூட்ரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு காய்க்கணும், நல்லா வந்து பூக்கணும் அப்படின்னா நம்ம மண்ணுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உரமாக இருக்கட்டும், அது நல்லா ஆர்கானிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த காய்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பூக்களாகட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு காரணமே வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்மளே விளைஞ்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாத மாதிரி இந்த வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பயோ ஃபெர்டிலைசர் வந்து, அதாவது இந்த சாக்லேட் பால்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து ஒரு ஒரு பாட்லையும் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஸோ 20 டேஸ்க்கு ஒன்ஸ் போட்டால் போதும். இது வந்து ஒரு 16 to 17 பாட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் கிட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், அண்ட் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த பெல்லம் சீரீஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா S1, அதாவது பார்த்திங்கன்னா Stage 1 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிக்விட் வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 to 12 drops ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து சீட் பண்ணியிருப்போம். ஸோ பிளான்ஸ் அப்போ தான் வந்து வரப்போகுது அப்படின்ற அந்த, இப்போ வந்து நம்ம கொத்தமல்லிலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம விதைகள் போட்ட அந்த ஒரு அந்த பாட்டில் வந்து நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து, நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுத்து நம்ம செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக வளர செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா வந்து பெல்லம் S3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ S3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்த செடிகள் இருக்கும் இல்லையா, காய்க்கிற செடிகள் இல்லை காய வந்த செடிகள் பூக்கிற செடிகள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா நிறைய வாட்டி எங்கள் அம்மாவுக்கு கத்திரிக்காய் வந்து செடியில் வந்து பூச்சி வந்து கத்திரிக்காயெல்லாம் கீழே விழுந்துருச்சு, அதாவது பெருசாக விழுந்துருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த லிக்விட் நம்ம இந்த கிட் ஆர்டர் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ்க்கும் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து போட்டுக்கிற செடிக்கும் அதே மாதிரி மல்லிப்பூ செடிக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்லா பூக்கள் நல்லா பூக்கணும்னு சொல்லி இந்த தண்ணியை இங்கே ஸ்ப்ரேவும் பண்ணலாம், அதே மாதிரி செடிக்கும் ஊற்றலாம். இந்த கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கார்டனிங் பண்ணுறவங்களுக்கும் கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் மாங்காய் ஹாரம் வாங்குறப்போ கமெண்ட் பண்ணது வந்து அக்கா வந்து 5 pounds வந்து நெக்லஸும் ஹாரம் சேர்ந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்க. இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா 3 சவரன், ஹாரம் பார்த்திங்கன்னா 2 சவரன், மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 சவரனுக்குள்ளேயே நல்லா கனமாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம போட்டால் நல்லா கனமாகவும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ அம்மா பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த ஹூக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா த்ரெட் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து லோக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், இல்லை நீங்கள் காமிச்சு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கலாம்.
ஸோ பார்த்தினா வீட்டுக்கு கிளம்புறேன், எப்போவுமே நான் வீட்டுக்கு கிளம்புறப்போ அம்மா வந்து ஒரு 500 ரூபாவும் ப்ளஸ் ஒரு 1 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து விடுவாங்க. நான் இதை நம்ம உண்டியில் போட்டு போட்டு நான் வந்து சேர்த்து வச்சுப்பேன். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்றாட வேலைகள் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண போகணும். ஏன்னா ரேவந்துக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ அவனுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில உருளியில் வந்து பூ இல்லை, எப்போவுமே வந்து ரோஜாவும் மல்லியும் வச்சுருப்பேன் வீட்டில். ஸோ இல்லாதனால நம்ம கொஞ்சம் கார்டனில் போயிட்டு எல்லோ ஃப்ளவர்ஸ் பறிச்சுட்டு வரலாம்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த சேர் பார்த்திங்கன்னா விவானோக்கு வந்து குளிப்பாட்டுற சேர், அது உடஞ்சிருச்சு. ஸோ அது வெளியில் வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி சேர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து நம்ம பாப்பா வெயிட் ஏற ஏற அந்த சேர்ஸ் தாங்காது. ஸோ விமானத்துக்கு பார்த்திங்கன்னா சேர் இப்போது ஸ்டேஜுக்கு தாங்கலை, உடஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து போய் கார்டனில் வந்து எல்லோ ஃப்ளவர்ஸும் ஒயிட் ஃப்ளவர்ஸும் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து நம்ம உருளியில் போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வந்து பறிச்சிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய புதுவிதமான விஷயங்கள் வரப்போகுதுங்க. ஸோ இன்ட்ரோலே பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரு ஒரு வீடியோலையுமே வ்ளாகுக்கு முன்னாடி வந்து ஒரு குரல் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அது உங்கள் குழந்தைங்களோட பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குரலும் அதோட விளக்கமும் ரெண்டும் சேர்த்து தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு கூட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ரேவந்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரேவந்த் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழில் வீக்கு தான். ஸோ அவனுக்கும் வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேவந்த் மாதிரி கூட மற்ற பிள்ளைகளுக்கும் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் திருக்குறளை சொல்லிக் கொடுங்க. ஸோ ரேவந்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஸ்கூல் போகிறான். லாஸ்ட் இயர் வந்து ஹாஃப்லேருந்து அவன் போவே இல்லை. நான் கன்சீவாக இருந்ததால் நான் அவன் ஸ்கூலுக்கு அனுப்பலை. நிறைய பேர் கேட்டிங்க ஏன் இங்கே ஸ்கூல் போகல ரேவந்த் அப்படின்ட்டு. நான் கன்சீவாக இருந்ததால் அப்போ கோவிட் வந்து கொஞ்சம் த்ரெட் இருந்ததுனால நான் வந்து அனுப்பலை. அந்த டைமில் வந்து திருப்பி வந்து அவனுக்கு ஏதாவது அட்டாக் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா குட்டிக்கு வந்து இப்போ வந்து நான் ட்ரெஸ் பண்ணணும், நாங்கள் வெளியில் போகிறோம் கடைக்கு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி என்னை ஒரு பாடு படுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். நல்லா வந்து மூஞ்ச பிராண்டிட்டு முடியெல்லாம் இழுத்து வச்சு வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து நான் மேக்கப் பண்ணாலே அவனுக்கு ஆகாது. அதனால நான் எப்பவுமே வந்து கொண்டையோடய சுற்றுறேன். வடிவேல் சார் சொன்ன மாதிரி மண்டை மேலே இருக்கிற கொண்டை மட்டும் வந்து எடுக்கலையன்ற மாதிரி எப்பவுமே அந்த கொண்டை இருக்கும். முடியை லைட்டாக கீழே விட்டுட்டேன்னா மொத்தமாக கையில் அள்ளிடுறான் அவன். ஸோ அதனால தான் அக்கா நீங்கள் எப்பவுமே வந்து மேலே இந்த மாதிரி கொண்டையே போட்டுட்ருக்கீங்களே நிறைய பேர் வந்து நினைக்கலாம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குட்டியை வச்சுட்டு எங்கெங்கே மேக்கப்லாம் பண்ணுறது ரொம்ப, அதாவது நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருது வெளில போகிறோம் அப்படின்ட்டு பிடிச்சி இந்த மாதிரி நம்மளை வரட்டி எடுத்துடுறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவானோட ஃபுட் சார்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டினியூஸாக 3 டேஸ் கொடுக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வெறும்னே வந்து அரிசி கஞ்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பருப்பு கலந்து சாதம் கொடுத்தேன். அதே மாதிரி ஆப்பிள் கொடுத்தேன், அது வாட்டர்மெலன் கொடுத்தேன். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 3 டேஸ் ஒன்ஸ் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் நான் வந்து ஃபுட் சார்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் ஷாப்பிங் வந்துட்டேங்க. பக்கத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரன் தான் வந்தோம். ஸோ ரேவந்த்துக்கு வந்து ஸ்கூல் பேக் வாங்கலான்னு பார்த்தேன். பட் இங்கே எனக்கு ஒன்றும் பிடிக்கலைங்க. பட் டிஃபன் பாக்ஸஸ் மட்டும் ஒன்று வாங்கிட்டு போகிறேன். நான் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு ஸ்பேருக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், அதே மாதிரி நோட் புக்ஸ், அப்புறம் பேக்ஸ்லாம் இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை பேக்ஸ் எதுவுமே, அதனால் நான் வாங்கலை. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் மீல் ப்ரிப்பரேஷன் அந்த சார்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது வந்துருச்சு இன்றைக்கி வீட்டுக்கு. ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி, இது வந்து மேக்னெட் தான். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் வந்து டஸ்டர் ப்ளஸ் வந்து நம்ம எதக்கூடிய அந்த பென்சில்லாம் கொடுத்துட்றாங்க, மார்க்கர் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஒரு ஒரு குழம்பு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் விலை கூட, ஒரு 600 கிட்ட வந்துடுச்சு. இன்னும் கம்மியில் கூட கிடைக்குது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால இதை நான் எடுத்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மேக்னெட் தான். அதாவது டஸ்டரும் மேக்னெட் தான், இந்த சார்ட்டும் மேக்னெட் தான். இது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாதுங்க. நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன் எல்லாமே. மீல் பிளானர்னு சொல்லிட்டு இருக்கும். இது அழகாக நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம், அது மாதிரி லஞ்சுக்கு என்ன பண்ணலாம், டின்னருக்கு என்ன பண்ணலாம், ஸ்நாக்ஸ் என்ன ரெடி பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன க்ரோசரி ஐட்டம் வாங்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்ம இதில் எழுதி வச்சுக்கலாம். நம்ம நிறைய வாட்டி வந்து மறந்துடுவோம் இல்லையா என்ன இருக்குது இல்லைன்ட்டு. ஸோ அதுக்காக இதில் எழுதி வச்சுட்டு இதை ஒரு சின்னதாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போகிறப்போ, அதை ப்ரொவிஷன் ஷாப் போகிறப்போ நம்ம இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பார்த்துட்டு வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரோசரி லிஸ்டன் சைடில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா இதுதான் பெரிய தலைவலி இல்லையா நம்மளுக்கு, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், என்ன லஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி மீல் பிளானர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து பார்த்து ஈஸியாக ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வேணுமோ அதுக்கு எதுவும் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணிடலாம். நான் இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வைராகத்தோடு இது வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி நான் ஃபாலோ பண்ணேன், கண்டிப்பாக நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஒரு ப்ளாக்லேயும் இதில் இருக்கிறது தான் நான் சமைக்கிறேன்னா இல்லையான்னு கூட நான் உங்களோட காட்டுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மேக்னெட் பிடிச்சிட்ருக்கு. அண்ட் அது ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கவே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் ரெண்டு வந்து நம்மளுக்கு மார்க்கர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூ கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி மார்க்கர்ஸும் தனியாக நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வைப் பண்ணக்கூடிய மார்க்கர்ஸும் கிடைக்கும். ஸோ எப்படி இருக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான்
ஆன்லைனில் ரேவந்த்க்காக ஆர்டர் பண்ண லஞ்ச் பாக்ஸும் வந்துருச்சு. ஸோ உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து 2 டேஸ் ஆகிடுச்சு, பட் நான் உங்களுக்காக காட்டணுன்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா ரேவந்த்க்கு வந்து என்ன நீடும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது மோர் நான் வந்து கொடுத்து விடுவேன், இல்லைனா ஜூஸ் கொடுத்து விடுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு டம்ளர் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சாதம் கொடுத்து விடுவேன், ஒரு பொரியல். அந்த மாதிரி நான் வந்து 4 நம்மளுக்கு வந்து பீசஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டம்ளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது மாதிரி எட்ஜஸ்ட்ல நல்லா மோல்ட் பண்ணி ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஏர்டைட்டும் ரொம்ப டைட்டாக இருக்குது, நம்மளுக்கு அந்த எங்கேயுமே வந்து லீக்கேஜ் இருக்கும் பயம் வேண்டாம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம அது சூடாக இருக்கிறதுக்காக அந்த சுற்றி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பாக்கெட் மாதிரி. இது வந்து நம்ம பொரியெல்லாம் போட்டுக்கலாம், அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவந்த் கண்டிப்பாக தயிர் சாதம் இருக்கணுங்க. ஸோ அதனால் தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அடுத்தது மெயினாக வந்து நம்ம வேறு ஏதாவது தக்காளி சாதமோ லெமன் ரைஸோ கலப்போம் இல்லையா, ரச சாதம் சாம்பார் சாதம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது கட்டியாயிடும். ஸோ ரேவந்த்க்கு பொதுவாக பார்த்திங்கன்னா கலந்த சாதம் தான் கொடுப்பேன். தக்காளி சாதம், தேங்காய் சாதம், அதே மாதிரி மாங்காய் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வெரைட்டி ரைஸஸாக கொடுத்து விட்டால் நல்லா சாப்பிட்ருவான். இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்றதுனால ஈஸியாக சாப்பிட்ருவான். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் 700 கிட்ட வந்துருந்துங்க. அதே மாதிரி நான் ஸ்பேருக்காக வந்து நான் தனித்தனியாக வந்து சிலதை வாங்கியிருந்தேன் ஜெய்சந்தனில். இது வந்து ஜெய்சந்தில் வாங்கின பாக்ஸ், இது 250 ருபீஸுங்க. இது இது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது, ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது, அது மாதிரி அடுக்கு இருந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கிளாசிக் மாடல்ஸ் பழைய காலத்து மாடல் அந்த மாதிரி இருந்தது. பட் இது போதும், ஒரு சாதமும் பொரியலும் மேலே வச்சுட்டு இன்னொரு குட்டி டப்பா வாங்கியிருக்கேன், அதில் தயிர் சாதம் கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். எப்போவுமே டிஃபன் பாக்ஸஸ் மட்டும் ஒரு 2-3 தான் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நம்மளால ஒரு பாக்ஸ் தேய்க்க முடியலைன்னா கூட அவசரமாக தேய்ச்சி தேய்ச்சி போடாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம இன்னொரு பாக்ஸில் கொடுத்து விடலாம் அப்படின்ற எண்ணத்தை தான் நான் வந்து 2-3 ஸ்பேர் வச்சுப்பேன். அண்ட் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்தாங்க வாங்கினேன். ரேவந்த்க்கு பேக் வாங்குறப்போ சில விஷயங்கள் பார்ப்பேன் நான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து பேக் சட்டு சட்டுன்னு கீழே வச்சுருவாங்க இல்லையா, அப்போ கீழே வந்து ஒரு புஷ் மாதிரி எப்போவுமே அந்த பேக்கில் இருக்கணுங்க. அப்போ தான் அந்த பேக்கோட லைஃப் நல்லாயிருக்கும். 2 வருஷமானாலும் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம எங்கே 2 வருஷம் யூஸ் பண்ணுறது, 1 வருஷம் யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு புஷ்ஷஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் ஒரு விதமான ஒரு ஹார்ட் மெட்டீரியல், அது கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த ஜிப்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அந்த ஜிப்பர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடி இருக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிப்பர்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல்லே இருக்கும், அதை விட இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு எடுக்க வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு என்ன நீடோ அதுக்கு எதுமாதிரி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பென்சில்ஸ், இது வந்து லேப்டாப்பும் வச்சுக்கலாம் அண்ட் ஸ்கூல் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2-in-1 தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து பென்சில் வச்சுக்க ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட், மெயினான ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் வச்சுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் இருக்க மாதிரி ஒரு மெயின் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் குட்டி குட்டியாக இந்த ஆக்சஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து எவ்வளோ வந்து விற்றுருக்குன்னு பார்த்துக்கணும். சிலது ரொம்ப மெலிசாக இருக்கும், ஆனால் புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறப்போ வெயிட்டுக்கு தாங்காது. அதே மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் செகண்ட் சைடில் வாட்டர் பாட்டில் இருக்க ப்ரொவிஷன் எப்படி இருக்குது, நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நெட்டில் ரொம்ப வந்து சீப்பான மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க, அது வாட்டர் பாட்டில் வச்சாலே வந்து கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம வாங்குறப்போ இதெல்லாம் பார்க்க முடியாது, பட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்கலாம். ஸோ நாங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து தான் இதை வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், என்ன வாங்கி இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் வந்து நம்மளோட அவுட் ஆஃப் பாக்கெட்டில் தான் வாங்குறது. நான் எந்த லிங்க் கொடுத்தாலும் நீங்கள் ப்ரொமோஷன் சில பேர் நினச்சிப்பாங்க, பட் அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் அக்கா இதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதனால முதலே நான் கொடுத்துட்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெய்சந்திரன் வாங்கிட்டு வந்தால் ஐட்டம் பார்க்கலாம், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. குட்டி குட்டி பக்கெட்ஸ் 2 வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப நாளாக சாம்பார் சட்னி அண்ட் சாம்பார் ரசம் இந்த மாதிரி நம்ம வாளியில் வச்சு சர்வ் பண்ணணும்னு ஆசை. டைனிங் டேபிள் நம்ம இப்போ டைனிங் டேபிள் நிறைய மேக்கோர் பண்ண போகிறேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஈச் 250 ருபீஸ் இது. ஸோ மொத்தம் 500 ஆச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக்கிங் ட்ரே ஒன்று வாங்கியிருப்பேன். இது வந்து இனிமேல் வந்து நான் கேக்ஸ் நிறைய பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இனிமேல் நம்ம எந்த ஒகேஷன் இருந்தாலும் நம்ம வீட்டிலே கேக் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரே, அது மாதிரி பார்த்து மெஷரிங் கப்ஸ், மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் 130 ருபீஸ் இந்த மெஷரிங் கப்ஸ் அண்ட் இந்த ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸும் 80 ருபீஸும் சத்தியம் எனக்கு சரி ஞாபகம் இல்லை எனக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
கரண்டிங்கெல்லாம் வாங்கியிருந்தோம். சில வந்து நம்மளுக்கு குழம்பு கரண்டிலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்குது. ஸோ அது மாமியார் வரப்பெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அது தேக்காக இருக்கும், அதனால அவங்க ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா ரெண்டு வாங்குமான்னு சொல்லி ரெண்டு குழம்பு கரண்டியும் ஒரு பிளெயின் சாத கரண்டி மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கப் கேக் மோல்ஸ் அலுமினியமில் இருக்குது. ஸோ இது வந்து 30 ரூபீஸ் ஈச், இது பேக் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு மெட்டல் இது. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து எப்படியும் லைனர்ஸ் வச்சு தான் பேக் பண்ணுன்றதுனால இது வாங்கியிருக்கேன். ஒரு 10 பீசஸ் வாங்கியிருப்பேன் அதில். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து ரேவந்தோட லஞ்ச் பாக்ஸுக்காக, இன்கேஸ் அந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகலன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் கொடுக்கறதுக்காக குட்டி குட்டி பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, அதனால் பிரியாணி அந்த தம் பிரியாணி பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா பேக்கிங் மோல்டு தான், எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளே வீட்டில் ப்ரெட் பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய பேக்கிங்ஸும் வரும் அடுத்தடுத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீடிங் பாட்டில் கவர். இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வ்ளாகில் அக்கா நீங்கள் அப்படியே எனக்கு கொடுக்காதீங்க கவர் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். என்ன பார்த்திங்கன்னா சிசர்ஸ், இது வந்து டெய்லரிங் சிசர்ஸ். இது நம்மளுக்கு இன்னும் வந்து உஷா மிஷினுக்கு வந்து டெய்லர் அந்த டெமோ கொடுக்க வருவாங்களே எப்படி தைக்கணும் அப்படின்றதுக்கு, ஆனால் டெமோ யாரும் இன்னும் கொடுக்க வரலங்க. நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த காட்டன் அந்த ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும், நம்ம ஃபேஸில் வந்து நம்ம வைப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இல்லை நைட் டைமில் வந்து நம்ம கண்ணில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்ஜீரா அப்புறம் இஞ்சி மரப்பா. ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஷாப்பிங். அடுத்தது பார்த்திங்கன்னா டின்னர் டைம் ஆகிடுச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேமியா உப்புமா பண்ணியிருந்தேன். ரேவந்த்துக்கு சேமியா உப்புமாலாம் சுத்தமாக பிடிக்காது, பட் நம்ம என்றைக்கெல்லாம் சேமியா உப்புமா பண்ணுறோமோ அன்றைக்கி ஏதாவது கதசிலே அவனுக்கு ஊட்டி விட்டுருவேன், இல்லைனா சாப்பிடவே மாட்டான். ஸோ என்ன தான் குழந்தை வளர்ந்தாலும் நம்மளுக்கு இன்னும் குழந்தை தானே, அதனால் வந்து நான் பேசிக்கிட்டே ஊட்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா போகும். இல்லைனா அப்படியே தட்டில் வச்சு தடவிட்டே இருப்பான், அழுவான், சண்டை போடுவான், சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே அவனுக்கு ஊட்டி விட்டுருவேன். அப்போ என்னென்னா அவனுக்கு வந்து சாப்பிட்டேன்னு தெரியப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே ஓட்டி விட்டு வச்சுக்கோங்களேன், அவங்க வயிறில் எவ்வளோ சாப்பிட்டாங்கிற கணக்கு தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நம்மளுக்கு திருப்தி இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்ற திருப்தி இருக்கும். ரேவந்த் தான் பெரிய பையன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்மளுக்கு வந்து இன்னும் குழந்தை தானே. ஸோ விவான் எப்படியும் அவனும் எப்படியும் அப்படி தான், சம்டைம்ஸ் அவங்ககிட்ட அந்த ஏக்கம் தெரியும், அம்மா வந்து குழந்தையாத தம்பி வந்து ரொம்ப கொஞ்சுறாங்க நம்மளை வந்து கண்டுக்கலையன்ற ஏக்கம் கண்டிப்பாக நான் வந்து அவன் மூஞ்சில் பார்ப்பேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா உட்கார வச்சு சாதம் முடிக்கிட்டே வந்து அவனோட கதையெல்லாம் கேட்பேன், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கதை, அவன் என்ன விளாட்னா ஏது விளாட்னா எல்லாம் கேட்பேன். ஸோ அது மாதிரி கேட்குறப்ப அவன் குஷியாகிடுவான். ஸோ குழந்தைங்களை வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன், டேக் கேர், பை பை.